Here learners, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸோட டைப்ஸ். ஏற்கனவே போன வீடியோவில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினா என்ன, அதோட மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸில் வந்து கிரெடிட் சொசைட்டிஸை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இன்னொரு வீடியோவில் நான் கிரெடிட் சொசைட்டிஸ் பற்றி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸோட டைப்ஸ் நம்ம பார்த்தோம்னாக்க ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து கிரெடிட் சொசைட்டிஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் கிரெடிட் சொசைட்டிஸ். ஸோ கிரெடிட் சொசைட்டினா கடன் கொடுக்கறது. ஸோ அதில் நம்ம பார்த்தோம்னாக்க ரெண்டு இருக்குது, அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் சொசைட்டிஸ், நான் அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் சொசைட்டிஸ். நான் கிரெடிட் சொசைட்டிஸில் வந்து அக்ரிகல்ச்சுரல் நான் கிரெடிட் சொசைட்டிஸ், நான் அக்ரிகல்ச்சுரல் நான் கிரெடிட் சொசைட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கிரெடிட் சொசைட்டிஸ் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த கிரெடிட் சொசைட்டிஸோட மெயின் அப்ஜெக்டிவ் நம்ம பார்த்தோம்னாக்க ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஸ் டு மெம்பர்ஸ். ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கம்னா என்ன சொல்லியிருந்தேன், அங்கே உள்ள ஏரியாவில் உள்ள பீப்புள் வந்து தாமாகவே முன் வந்து எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டு மூலமாக லாபம் சம்பாதிக்கிறதா நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த கிரெடிட் சொசைட்டியில் வந்து மேஜராக என்ன பார்த்தனாக்க ஃபைனான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் அங்கே உள்ள மெம்பர்ஸ்க்கு. ஸோ அதில் வந்து டூ டைப்ஸ் சொன்னேன், அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் சொசைட்டிஸ், நான் அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் சொசைட்டிஸ். அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் சொசைட்டிஸை வந்து நம்ம வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ரூரல் கிரெடிட் சொசைட்டிஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரைமரி கிரெடிட் சொசைட்டிஸ். நான் அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் சொசைட்டிஸில் பார்த்தீங்கன்னாக்கா அர்பன் பேங்க்ஸ், எம்ப்ளாயீஸ் கிரெடிட் சொசைட்டிஸ், ஒர்க்கர்ஸ் கிரெடிட் சொசைட்டி. ஸோ அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் சொசைட்டிஸ், கிரெடிட் சொசைட்டினா என்னென்னா சொன்னேன் ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஸ் அவங்க மெம்பர்ஸ்க்கு கொடுக்கறது அப்படிங்கிறத நான் பேசுவேன். ஸோ அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் சொசைட்டியோட மெயின் மோட்டிவ் என்னென்னா லோன் ப்ரொவைட் பண்ணுறது அவங்களோட மெம்பர்ஸ்க்கு, அதாவது உற்பத்தி நோக்கமாகவும் இருக்கலாம் இல்லைனா உற்பத்தி நோக்கமற்றதாகவும் இருக்கலாம். எது ரிலேட்டடானா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக மட்டும்தான் அவங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இதில் டூ டைப்ஸ் பார்த்தனாக்க ரூரல் கிரெடிட் சொசைட்டிஸ் அண்ட் ப்ரைமரி கிரெடிட் சொசைட்டிஸ். ரூரல் கிரெடிட் சொசைட்டிஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லொக்கேட்டட் இன் ரூரல் ஏரியாஸ், சரியா, ரூரல் ஏரியாஸில் மட்டும்தான் இருக்கும். தென் இதில் என்னென்ன மேஜர் இவங்களோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்டிங் டெபாசிட் ஃப்ரம் மெம்பர்ஸ் அண்ட் நான் மெம்பர்ஸ். ஸோ இப்போது நம்ம நிறைய பார்த்துருப்போம், அதாவது ப்ரைமரி அக்ரிகல்ச்சுரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி இதில் அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் சொசைட்டிஸில் தான் சேரும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அக்ரிகல்ச்சுரலிஸ்ட் வந்து டெபாசிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மெம்பர்ஸ்க்கு வந்து சேவிங்ஸ் ஹேபிட், பேங்கிங் ஹேபிட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சுரல் சொசைட்டி பேங்க் எல்லாமே இருக்குது, சொசைட்டி பேங்க்ஸ் அப்படின்னு நம்ம பக்கங்கள்லாம் நம்ம சொல்லுவோம். அதாவது இங்கே உள்ள அக்ரிகல்ச்சர் பீப்புளுக்கு சேவிங்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பேங்கிங் ஹேபிட்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ரூரல் கிரெடிட் சொசைட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதுபோல் ஹெல்ப் இன் கலெக்டிங் ரூரல் சேவிங்ஸ் ஃபார் நேஷனல் டெவலப்மெண்ட். ஸோ இதோட லயபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. தென் ப்ரைமரி கிரெடிட் சொசைட்டிஸ், ஸோ ப்ரைமரி கிரெடிட் சொசைட்டிஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா ரூரல் பிளேஸ்லேயும் இருக்கும், அதே மாதிரி அர்பன் பிளேசஸ்லேயும் இருக்கிறோம், இது இருக்கும். அதே மாதிரி இட் ப்ரொவைட்ஸ் ஃபண்ட்ஸ் டு ப்ரைமரி அக்ரிகல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ். மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு தான் வந்து இவங்க வந்து ஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுலேயும் தே அக்செப்ட் டெபாசிட் ஃப்ரம் மெம்பர்ஸ் அண்ட் நான் மெம்பர்ஸ். இதில் மெம்பராக இல்லைனாலும் நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்துக்கலாம். தென் இட் ஹெல்ப் தியர் மெம்பர்ஸ் இன் டெவலப்பிங் த ஹேபிட் ஆஃப் சேவிங்ஸ் அண்ட் பேங்கிங் ஹேபிட். ஸோ மேஜர் மோட்டிவே என்ன அப்படின்னா சேவிங்ஸ் ஹேபிட்டையும் பேங்கிங் ஹேபிட்டையும் வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் இந்த அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் சொசைட்டிஸோட வேலை. தென் நான் அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் சொசைட்டிஸ், ஸோ நான் அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் சொசைட்டிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்காக யாருக்காக ஃபார்ம் பண்ணது அப்படின்னா பீப்புள் லிவிங் இன் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். ஸோ அவங்களுக்கு இப்போ அக்ரிகல்ச்சர் வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரூரலில் தான் இருக்கும், அதனால் அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் சொசைட்டி இருக்குது. நான் அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் சொசைட்டின்னு பார்த்தோன்னாக்க டவுன்ஸ்லேயும் சிட்டிஸ்லேயும் இருக்கும். ஸோ இவங்களோடது என்னென்னா ப்ரொடக்டிவ் பர்பஸ், உற்பத்தி நோக்கத்துக்காக லோன் ப்ரொவைட் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அர்பன் பேங்க்ஸ். ஸோ பேங்க்ஸ் லொக்கேட்டட் இன் அர்பன் ஏரியாஸ், ஸோ லயபிலிட்டிஸ் லிமிட்டட். ஸோ இங்கேயும் ரிசீவ் டெபாசிட் ஃப்ரம் மெம்பர்ஸ் அண்ட் நான் மெம்பர்ஸ். இவங்க வந்து ஃபண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அதே ஃபண்ட்ஸ் ஆர் யூஸ் டு கிராண்ட் லோ அட் லோவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட இவங்களோட வந்து பேங்கிங் பிஸ்னஸ் மாதிரி தான். எப்படி கமர்ஷியல் பேங்க் வந்து ஒரு ஸ்டேட் பேங்க்கோ ஒரு இந்தியன் பேங்க்கோ எப்படி வந்து லோன் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த அர்பன் பேங்க்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அர்பன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க் இப்படின்னே இருக்குது. சிட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அர்பன் பேங்க் வந்து இருக்கும். தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் கிரெடிட் சொசைட்டிஸ். எம்ப்ளாயி கிரெடிட் சொசைட்டி வந்து என்னென்னா லிமிட்டெட் மீன்ஸ் தான். பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தே ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டு இட்ஸ் மெம்பர்ஸ். இதுவும் அதே மாதிரி தான் சேவிங்ஸ் ஹேபிட்டு அண்ட் த்ரிஃப்ட் அமாங் த மெம்பர்ஸ். ஸோ அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து சிக்கனமாக இருக்கணும் தான் த்ரிஃப்ட்டு அவங்க அதில் உள்ள மெம்பர்ஸ் வந்து எந்த அளவுக்கு சேவ் பண்ணணும் எந்த அளவுக்கு சிக்கனமாக அவங்களோட அமௌண்ட் வந்து வச்சுக்கிடணுங்கிறது தான் இதோட மெயின் மோட்டிவ். இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயீஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி கிரெடிட் சொசைட்டியை வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே எம்ப்ளாயீஸ் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி இதெல்லாம் இருக்குது. இது வந்து ஒன்லி ஃபார் ரயில்வே எம்ப்ளாயீஸ். ரயில்வேல ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வந்து இது மூலமாக இப்போ கடன் வாங்கிக்கிடலாம். அதாவது ஓரளவு ரீசனபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டியை வந்து அவைல் பண்ணிக்கிடலாம். லாஸ்ட் ஒன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸ் கிரெடிட் சொசைட்டிஸ். ஸோ இது வந்து ஃபார்ம்ட் பை அன்ஸ்கில்ட் அண்ட் செமிஸ்கில் லேபர்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுமை தூக்கும் தொழிலாளர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. அதாவது இப்போ ரயில்வே அந்த மாதிரி இதுலலாம் நம்மளுக்கு அந்த போர்ட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஸ் ப்ரொவைட். அந்த லோன் அமௌண்ட் வந்து அவங்க வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்கன்னா மந்த்லி மந்த்லி ஈக்விட்டி அண்ட் மந்த்லி பேசிஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து வந்து வாங்கிப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எம்ப்ளாயீஸ் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கோஆப்ரேட்டிவ் த்ரிஃப்ட் அண்ட் கிரெடிட் சொசைட்டி லிமிடெட், அன்ஆர்கனைஸ்ட் எம்ப்ளாயீஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி லிமிடெட், தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட். இந்த மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் இது மூலமாக தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆவின் மில்க் வந்து வருது. தென் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் லிமிடெட். அதாவது நிறைய வந்து இப்போ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அதாவது ரேஷன் ஷாப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா குட்ஸ் வந்து அனுப்புகிறாங்க. இப்போ அக்ரிகல்ச்சரல் பீப்புள்கிட்ட வந்து மொத்த விலைக்கு கொள்முதல் பண்ணி அதிலிருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்காக அவங்க வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்குறேன். திருவள்ளுவர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்ப்ளாயீஸ் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி லிமிடெட், இது வந்து SETC ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, SETC பஸ்ஸஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்க வந்து அவங்க எம்ப்ளாயீஸுக்குன்னு கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அங்கே உள்ள எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கு காலேஜஸில் இந்த மாதிரி இதெல்லாமே இந்த டெம்ஸ் அகாடமி அப்படின்னு ஒன்று இருக்குது. டெம்ஸ் அகாடமின்னு ஒன்று இருக்குது, இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ளாயீஸோட பிள்ளைங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோஆப்டெக்ஸ், இது வந்து தமிழ்நாடு ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதாவது நெசவாளர்கள் சங்கம். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க கோஆப்டெக்ஸ். ஸோ இது வந்து நம்ம தமிழ் ஹேண்ட்லூம்ஸ் அதாவது நெசவாளர் சங்கத்துக்கு கீழே இது வந்து நடக்கும். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட இதுதான். நாம இந்த வீடியோவில் வந்து டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் சொசைட்டிஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னொரு வீடியோவில் வந்து நான் கிரெடிட் சொசைட்டிஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.